ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர். ஏஷியன் கப் பற்றி ஐகே ஸ்டிமாக் என்ன சொல்லியிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் சில பல ஐஎஸ்எல் அண்ட் இந்தியன் ஃபுட்பால் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இனிஷியலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வெளிநாட்டில் இந்தியன் சிட்டிசன் வச்சுட்டுருக்கோம், அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஆரிஜின் பிளேயர்ஸ் கிட்டத்தட்ட 24 பிளேயரை பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணியிருக்காங்க இந்தியன் நேஷனல் டீமுக்கு ப்ளே பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி அப்ரோச் பண்ணது மூலிமா கண்டிப்பாக இங்கே இருக்கிற பிளேயர்ஸ்க்கும் சரி அவங்களோட கொலாபரேட் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட கேம் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக முடியும். ஸோ என்ன தான் நம்ம அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட கேம் ப்ளே பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கேம் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. பட் ஜஸ்ட் அப்ரோச் தான் பண்ணியிருக்காங்க, இது நடக்குமா நடக்காதா? ஸோ உங்களோட தாட் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி இந்தியன் ஆரிஜின் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து சில பல பேருக்கு அது வாய்ப்பு கிடைக்காம இருக்கும், ஏகப்பட்ட பேர் அதாவது ரொம்ப சந்தோஷமாக எதிர்பார்ப்பாங்க நம்ம ப்ளே பண்ணலான்னு, ஒரு சில பேருக்கு அது ரெஸ்ட்ரிக்ஷனாகவும் அமையும் பட் அந்த ஊரில். பட் உங்களோட தாட் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பிளேயர்ஸ் ப்ளே பண்ணால் இந்தியன் டீம் நெக்ஸ்ட் எங்கே மூவ் ஆகும்னு. பட் கண்டிப்பாக வேறு எதனா லீக், நம்ம ஐஎஸ்எல் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் நடக்கிற வேறு எதனா லீக்ல அவங்க ப்ளே பண்ணுறது மூலிமா அங்கே இருக்கிற பிளேயர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த பிளேயர்ஸ் எப்படி மூவ் பண்ணுறாங்க, நம்ம நெக்ஸ்ட் லெவல் நம்மளோட கேம் எப்படி கொண்டு போகிறதுன்ற மாதிரி. ஸோ இது மூலிமா அந்த பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா எதனா ஒரு பிளேயரை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கொண்டு போகலாம், ஸோ இந்த பிளேயருக்கு இந்த மாதிரி சான்ஸ் கொடுக்கலான்ற மாதிரி அவங்க யாருக்குன்னா ரெஃபர் பண்ணி, ஸோ இந்த மாதிரி பெட்டராக மூவ் அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வருவாங்களா, ஸோ நம்ம இந்தியன் டீம் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக ஒரு உதவியாக இருப்பாங்களா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க ஒரு ஐஎஸ்எல் நியூஸ் தான், எல்லாருக்கும் நல்லா ஞாபகம் இருக்கும். ஸோ பிரைட்னோடனே கண்டிப்பாக ஈஸ்ட் பெங்கால் பிளேயர். ஸோ 2021 அதாவது கோவாக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் கோல் அழகாக கட் பண்ணி அந்த அதை வந்து லைவில் பார்த்தா செம எக்ஸ்பீரியன்ஸாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த பிளேயரை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈஸ்ட் பெங்கால் அப்ரோச் பண்ணிட்டு வராங்கன்ற மாதிரி நியூஸ் கிடச்சிருக்கு. ஐ திங்க் செல்டன் சில்வா ஓகே, பட் செவேரியோக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக போவாங்களா இல்லை ஜஸ்ட் இது ரூமரான்னு என்னன்னு தெரியல. பட் ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆன பிறகு நம்ம அப்டேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஜஸ்ட் இன் டாக்ஸில் போயிட்டுருக்குங்க, நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பிரைட் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பெங்கால் இன் டாக்ஸ் வச்சுட்டுருக்காங்க, நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அவங்க மூவ் பண்ணுவாங்களா மூவ் பண்ண மாட்டாங்களா. அது மட்டும், ஸோ கல்யாண் சௌபி ஆல்ரெடி சொல்லியிருப்பார். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸோ நாங்கள் இந்த 24 பிளேயர் அதாவது நம்ம சொல்லியிருப்போம், ஸோ இந்தியன் ஆரிஜின் உட்பட்ட பிளேயரெல்லாம் அப்ரோச் பண்ணிட்டு வரணும். அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களாம் இந்தியன் நேஷனல் டீமுக்கு ப்ளே பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் லெவல் போக ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குன்ற மாதிரி அவரும் சொல்லியிருப்பார். நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், நிக்கோலஸ் ரோட்ரியோ. ஸோ இவர் யார் பார்த்தீங்கன்னா உருகுவேயன் பிளேயர்னு சொல்லலாம், அட்டாக்கிங் மிட்ஃபீல்டராக ப்ளே பண்ணிட்டு இருந்தார். ஸோ இவரை பார்த்தீங்கன்னா கேரளா பிளாஸ்டர்ஸ் அப்ரோச் பண்ணிட்டு வராங்க ஏட்ரியன் லோனாக்கு இன்ஜுரி காரணத்தினால. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த சீசன் அவர் இருக்க மாட்டார்ன்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்ததுனால இவரை கொண்டு வர போகிறாங்க. ஸோ ஒரு சூப்பர் பிளேயர், கிட்டத்தட்ட 12 கோடி பட்ஜெட்டு, கேபிஎஃப்சி போவாங்களான்ற மாதிரிலாம் ஏகப்பட்ட கேள்வி எழும்புச்சு. பட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவர் கேரளா பிளாஸ்டர்ஸ்க்கு வரப்போகிறது இல்லை, அது வந்து உண்மை இல்லை அப்படின்னு மார்க்கஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டார். அப்போ கேரளா பிளாஸ்டர்ஸில் சேஞ்சஸ் எதுவுமே நடக்காதானா, கண்டிப்பாக கேரளா பிளாஸ்டர்ஸ் அப்கமிங் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவில் சேஞ்சஸ் ஏற்படுத்துவாங்க. பட் இவர் இல்லை, வேறு எதனா சேஞ்சஸ் மூவ் பண்ணுவாங்க. பட் யார் மூவ் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா இகா ஸ்டிமாக். ஸோ இகா ஸ்டிமாக் பொறுத்த வரைக்கும் ஏஷியன் கப் பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருனா, ஸோ கிட்டத்தட்ட இந்த இயரில் எங்களுக்கு ஏகப்பட்ட பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 2026 அதாவது ஃபீஃபா வேர்ல்டு கப் குவாலிஃபைஸ் 2026 பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் குவாலிஃபைஸ் ப்ளே பண்ணிட்டுருப்பாங்க, நம்மளும் அப்டேட் பண்ணியிருப்போம் எப்படி நம்ம வின் பண்ணால் குவாலிஃபைஸ் ஆக நெக்ஸ்ட் ரவுண்ட் மூவ் ஆகும் ஃபிஃபா வேர்ல்டு கப்னு. அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா குவைத் ஆல்ரெடி பீட் பண்ணியிருப்பாங்க அண்ட் கத்தார் ஹோம் கிரௌண்டில் தோத்துருந்தாலும் பட் ஒரு நல்ல கேம் ஷோ பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம். அந்த வருஷத்தில் எகா ஸ்டிமாக் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஷியன் கப்புக்காக ஒரு 50 பாசிபிள் மெம்பர்ஸை சொல்லியிருப்பாங்க, ஆல்மோஸ்ட் எல்லா பிளேயர்ஸுமே இருந்தாங்க. ஈவன் ரஹீம் அலி, நிந்தா, ஜிதேஸ்வர்லாம் கூட அந்த 50 ப்ராபபிள்ஸில் இருந்தாங்க. பட் அவரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ என்ன தான் அவ்வளோ பேர் சொன்னாலும் பட் அதில் கண்டிப்பாக ஒரு 25 பிளேயர் தான் வருவாங்க. ஸோ அதில் பெஸ்ட் அவைலபிளான 25 பிளேயர் தான் வருவாங்க. பட் நான் ஒரு 25 மெம்பர்ஸ் சொன்னால் அதில் கண்டிப்பாக ஒரு 2-3 பேர் இன்ஜுரிஸாகவும் இருக்காங்க. ஸோ அது ஒரு வருத்தத்தை கொடுக்குதுன்ற மாதிரி சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஏஷியன் கப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வெல் டிஃபைன்டு டீமை தான் நாங்கள் மூவ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி பிளேயர்ஸ் நாங்கள் கொண்டு போகிறோன்ற மாதிரி. ஸோ பேசுவோம் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக ஏகப்பட்ட நேரம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி, ஸோ எங்கள் மேலே ரொம்ப ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஸோ அவங்க மேலே நாங்கள் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கோம். ஸோ அந்த 25 ப்ராபபிள் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல கேம் ஷோ பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் புது பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் டீமில் பார்த்தீங்கன்னா இடம்பெறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டுன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபீஃபா வேர்ல்டு கப் குவாலிஃபைஸில் இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிளப்புக்கு எதிராக ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ அந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது இந்தியன் டீமுக்கு வர, அதாவது ரெப்ரசென்ட் பண்ண. பட் புது பிளேயர் பொறுத்த வரைக்கும் இந்தியன் டீமுக்கு வரணும்னா ரொம்ப ரொம்ப குவாலிட்டி அவங்க ஷோ பண்ணணும், கன்சிஸ்டன்சி கேமை ஷோ பண்ணணும். ஸோ ஒரு மேட்சை பற்றி அதாவது ஒரு மேட்ச் நல்லா ப்ளே பண்ணிட்டா அப்படி நேஷனல் டீம் வர முடியாது, கன்சிஸ்டன்சி கேம் ஒரு சீசனும் நல்லா பண்ணி ஆகணுன்ற மாதிரி சொல்லியிருப்பார். அவங்க பர்சனலாக ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு புஷ் பண்ணி ஆகணும், ஏகப்பட்டது பண்ணணும். ஸோ அப்போ தான் நேஷனல் டீமுக்கு அவங்க வரத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க ஜெய் குப்தா நல்லா பண்ணிட்டு வராரு, பிரதீப் கோகைக்கெலாம் என்ன பண்ண போகிறீங்க சான்ஸ் இருக்குமான்ற மாதிரி அவர் தெளிவாக சொல்லியிருப்பார். ஸோ கோவாவில் இருக்கிற ஜெய் குப்தாவும் சரி, ஒடிசாவில் பூட்டியா, நார்த் ஈஸ்ட் யுனைட்டில் பிரதீப் கோகை, அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் கேம் எல்லாருக்கு எதிராக ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க யாருமே பார்த்தீங்கன்னா எஃப்சி கப்பில் வரப்போகிறதில்ல, அந்த 50 ப்ராபபிள்ஸ்லாம் இருக்க போகிறதில்ல. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஃபியூ கேம்ஸ் நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க, பட் இன்னும் கன்சிஸ்டன்சி அவங்க மெயின்
மெயின்டைன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு கன்சிஸ்டன்சி கேமும் முக்கியம். நேஷனல் டீமில் ப்ளே பண்ணுற கேமும் ஐஎஸ்எல்ல ப்ளே பண்ணுற கேமும் ரொம்ப ரொம்ப வித்தியாசத்தை கொடுக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப அவங்க ஹார்ட் ஒர்க்கை ஷோ பண்ணியாகணும். ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், அதாவது அவங்களோட ஹை பெர்ஃபார்மன்ஸ் லெவலை காமிச்சா மட்டும்தான், ஏன்னா இந்தியன் நேஷனல் டீமில் ஒரு பிளேயர் இருக்கார், அவர் இடத்த நீங்கள் அவர் தள்ளிட்டு இன்னொரு இடம் அவரோட இடத்த நீங்கள் பிடிக்கணும்னா கண்டிப்பாக அந்தளவுக்கு நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியாகணுன்ற மாதிரி ரொம்ப ரொம்ப சாலிடாக சொல்லியிருப்பாருன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் AFC ஏஷியன் கப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் டீம் பொறுத்த வரைக்கும் January 13 ஆஸ்திரேலியா எதிர்கொள்ள போகிறாங்க, அண்ட் January 18 உஸ்பெகிஸ்தான் அண்ட் மூவ் ஆகிட்டுருக்கு. AFC ஏஷியன் கப் பற்றி நான் கம்ப்ளீட் வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் அந்த ப்ராபபிள் லிஸ்ட் ஸ்குவாட் வந்த பிறகு அந்த ஸ்குவாட்லேருந்து எந்தெந்த பிளேயர்ஸ் இருக்காங்கன்ற மாதிரி நம்ம கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வித் ஐகஸ் டீமாக் AFC ஏஷியன் கப்பை இன்னும் டீட்டெயிலாக கிட்ட வந்த பிறகு என்ன சொல்கிறாருன்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். பட் December 30 பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளேயர்ஸ்லாம் கத்தார் மூவ் பண்ண இருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா கோச்சஸ்லாம் மூவ் பண்ண போகிறாங்க. ஸோ அதனாலேயே ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் கேம்ப் அவங்களுக்கு யூஏஇயில் அவைலபிளாக இருக்குமான்ற ஒரு கேள்வி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்ப்ளீட் ஸ்குவாட் எப்போ தான் வரும்? ஸோ 25 members 50 ப்ராபபிள்ன்றீங்க, ஒரு கம்ப்ளீட் ஸ்குவாட் எப்போ தான் வரும்னா, ஸோ இந்தியன் நேஷனல் டீம் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போகிறாங்க January 13. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 11 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸோ கம்ப்ளீட் ஸ்குவாட், அதாவது AFC ஏஷியன் கப்புக்கு மூவ் பண்ணுற ஸ்குவாடோட இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஒன்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக அப்டேட் பண்ணுறேன் யார் அந்த பிளேயர் எங்கே மூவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு. சரி, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டுருப்போம். ஸோ கிட்டத்தட்ட ஆல் இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு 25 members அதாவது இந்தியன் ஆர்ஜின் பிளேயர்ஸ் அப்ரோச் பண்ணிட்டு வராங்க. அந்த வருஷத்தில் ஆல்ரெடி 2019 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 25 members சப்மிட் பண்ணியிருக்காங்க ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரிக்கு. பட் அது எந்த வித இம்பாக்டை க்ரியேட் பண்ணலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் ஆல் இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் தான் சம்பவம் மேலே சம்பவம் பண்ணிட்டு வராங்க. அடுத்தது என்னன்னா 2026 ஃபிஃபா வேர்ல்டு கப் குவாலிஃபைஸ், ஓகே 2034 ஃபிஃபா வேர்ல்டு கப் குவாலிஃபைஸ் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் நடக்க இருக்குன்னு சொல்லலாம். இந்தியா பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட அவங்களோட இணைந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃபா வேர்ல்டு கப் குவாலிஃபைஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 10 மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு வராங்க. ஸோ இது வந்தால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிக் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறதுக்கு, எஸ்பெஷலி இந்தியாவில் வர இந்தியா விசிட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற ஃபேன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெட்டர் ட்ரீட் அமையும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபிஃபா வேர்ல்டு கப்பில் அங்கே, அதாவது அந்த நேரத்தில் இந்தியன் டீம் ஃபிஃபா வேர்ல்டு கப்பில் ப்ளே பண்ணுற எபிலிட்டியும் இருக்குது. ஸோ இப்போ அதுக்கேற்ற ப்ராசஸ் தான் ஆல் இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷனும் பண்ணிட்டு வராங்க. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம், இந்தியா அப்கமிங் ஃபிஃபா வேர்ல்டு கப் குவாலிஃபைஸில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக 2030 34 நம்ம ஹோஸ்ட் பண்ண நேரத்தில் இந்தியாவும் ஃபிஃபா வேர்ல்டு கப் குவாலிஃபைஸில், அதாவது வேர்ல்டு கப்பில் இருந்தால் ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நாளைக்கு இல்லை மறுநாள் பார்த்தீங்கன்னா சூப்பர் கப் பற்றி ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால்.